ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹவு டு இன்வெஸ்ட் இன் பாண்ட்ஸ். நிறைய வீடியோஸில் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க, பட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறதில்ல. ஸோ இந்த வீடியோ பாண்ட் இன்வெஸ்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது அண்ட் நம்ம எப்படி பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். என்னெல்லாம்னா, ஒன்று பையிங் அ பாண்ட் ஆஸ் அ ஹோல், ஒரு பாண்டை நீங்கள் ஃபுல்லாகவே வாங்கிக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு பாண்டில் நீங்கள் பூலிங் ஆஃப் மணி மூலமாக வாங்குறீங்க. ஓகே, இதில் ஹோல்சமாக ஒரு பாண்டை மொத்தமாக எப்படி வாங்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் ஒரு ஆன்லைனில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு கோல்டன் பை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கோல்டன் பையில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். கோல்டன் பையில் ரெண்டு ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று ஜெரோதா அக்கௌண்ட் மூலமாகவும் பண்ணலாம், பிகாஸ் ஜெரோதா அக்கௌண்ட் கோல்டன் பை கூட டைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களோட ஹை குவாலிட்டி பாண்ட்ஸ் ஏதாவது ஒன்று அப்பப்போ நம்ம காயின்ஸ் ஆப்லேயே வரலாம். ஸோ நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். பட் அகெயின், நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்கள் டைரெக்டாக கோல்டன் பையிலே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். பிகாஸ் இதில் வர்ற இதில் ரிட்டர்ன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதில் எப்படி போகணும்னா, ஃபஸ்ட் கோல்டன் பைக்குள்ளே போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சைன் அப் உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து போக வேண்டியிருக்கும். ஒன்ஸ் தட் இஸ் டன், நீங்கள் ஒரு கேஒய்சி ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு உங்கள் ஆதார் நம்பர், பேன் நம்பர், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பாண்ட்ஸில் நீங்கள் சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ரைட் பாண்ட் என்னங்கிறது அவங்களே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நேம் கொடுத்து ஃபில் பண்ணி அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு பாண்ட் எக்ஸ்போஷர் இருக்குது, ஆர் என்ன பாண்ட் பெஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்கவர் பாண்ட்ஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்கவர் பாண்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது இதில் நான் எதையுமே சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணலை. பட் நீங்கள் இது எந்த ஆப்ஷன் வேணால் சூஸ் பண்ணி உங்களோட தேவையான பாண்டை ஃபில்டர் பண்ணலாம். ஸோ ஒரு பாண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சூஸ் பண்ணணும்னா, ஒரு பேலன்ஸ்ட் ஆர் ஹை சேஃப்டி பாண்ட்ஸ் போகணும். ஸோ சில கம்பெனிஸ் ஹை சேஃப்டி கம்பெனிஸாக இருக்கும், ப்ரீமியம் கம்பெனிஸ், அவங்க ரொம்ப ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் தருவாங்க. ஆர் அ பேலன்ஸ்ட் ஃபண்ட் நார்மல் கம்பெனியாக இருப்பாங்க, அவங்க ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஹை ஈல் ஃபண்ட்ஸ் எப்போவுமே அந்த கம்பெனி கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும், அதனால அவங்க ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்து அவங்கள புல் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு பெஸ்ட் சேஃப்டி அண்ட் பேலன்ஸ்குள்ளே போகிற ஆப்ஷன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், ஒரு கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் ஐடியா இருக்கும். ஸோ அந்த கம்பெனியை அந்த கம்பெனியோட நேமை வச்சு கூட நீங்கள் டிசைட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் 13.3 ரிட்டர்ன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, விச் இஸ் வெரி ஹை. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் பேங்க் ஒரு நல்ல பேங்க் அண்ட் இட் ஹாஸ் அ வெரி குட் பேலன்ஸ் ஷீட். இதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் ஆயிருந்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் தெரியும்னா, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் தெரியும். இதில் அகெயின் ஹைலைட்ஸ் அண்ட் ஆல் அதர் வேறு ஆப்ஷன்ஸும் இருக்கும், பட் திஸ் இஸ் மோர் தேன் எனஃப். ஒரு ஃபேஸ் வேல்யூவில் இந்த பாண்டோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு இதில் போட்டிருப்பாங்க, விச் இஸ் 1 lakh. நீங்கள் மினிமம் 2 units தான் வாங்க முடியும். ஸோ 2 lakhs தான் நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். இதில் நிறைய பேருக்கு வர்ற டவுட் என்னென்னா, ஓகே இந்த பாண்டோட ரேட்டே 2 lakhs தானே, அப்புறம் ஏன் நான் வந்து 2,15,000 பே பண்ண வேண்டியிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பாண்டோட ஃபேஸ் வேல்யூ 1 lakh இருந்தாலும் அதோட டிமாண்டை பொறுத்து அது கொஞ்சமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அது ஹவு மச்னா, மேபி ஒரு 5,000 or 10,000 மேக்ஸ் அப் ஆர் டவுன் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். ஸோ இந்த பாண்டோட வேல்யூ 90,000 or 1,10,000 வரைக்கும் போகலாம். பட் இன் திஸ் கேஸ் என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த பாண்ட் ஸ்டார்ட் ஆனது 24 January 2020, ரைட்? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 1.5 years ஆயிடுச்சு. 1 year ரிட்டர்ன் ஆல்ரெடி ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த இயரோட ரிட்டர்ன் உங்களுக்கு ஆர் இன்ட்ரெஸ்ட் 24 January 2022 கிடச்சிரும், கரெக்ட்? ஸோ நீங்கள் 20th July 2021 வரைக்கும் இந்த பாண்டை யாரோ ஒருத்தங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்ஃப்ரண்ட்டாக அவங்களுக்கு பே பண்ணிடுறீங்க. ஸோ தேட் இஸ் தட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஹியர். அப்போ நீங்கள் அதை பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாண்டை வாங்கினதுக்கப்புறம் 24 January 2022 27,500 rupees உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடும். ஸோ இட் வில் பி ஈவன். இதுதான் செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் பாண்டு வாங்கும்போது இருக்கிற ஒரு சின்ன கிளிச். ஸோ இது வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பாண்ட் ரிலீஸ் பண்ண வாங்கினீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ 1 lakh இருக்கிற பாண்டை நீங்கள் 1 lakh வாங்குவீங்க, ஒரு வருஷம் முடிஞ்சதும் உங்களுக்கு ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த இதில் நீங்கள் சீக்கிரமே பே பண்ணிவிட்டு பட் அதை பின்னாடி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி தான் ஒரு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இதில் ஈல்டுங்கிறது 13.3% அவங்க ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணுது. அகெயின் திஸ் வில் பி அ ஃபிக்ஸட் ரிட்டர்ன். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா, இதில் ஒரு 4 units ஆர் சம்திங் வாங்குறீங்கன்னா நீங்கள் இயர் ஆன் இயர் நீங்கள் வந்து ஒரு 50,000 or 55,000 நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன், பையிங் பாண்ட் த்ரூ பூலிங் ஆஃப் மணி. நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய காசு வச்சுருக்கீங்க, லெட்ஸே ஒரு 10 lakhs வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு பாண்டை ஃபுல்லாக வாங்கலாம்.
பட் அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. லெட்ஸ் சே நீங்க ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ்க்காக பிளான் பண்ணிட்டு இப்போ யாராவது ஒருத்தங்க எஸ் பேங்க்ல வாங்கியிருந்தாங்கன்னா எஸ் பேங்க் அவங்களோட பாண்ட்ஸ் எல்லாமே டிசால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க நிறைய பேரோட கேபிட்டல் லூஸ் பண்ணிட்டாங்க. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால நீங்க ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு அட் த சேம் டைம் கேபிட்டல் ஏன்னா இதுல ஒரு பெரிய அமௌண்ட் நீங்க போடுறீங்க அது டிசால்வ் ஆகாம இருக்கணும். யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் பூலிங் ஆஃப் மணி. ஸோ பூலிங் ஆஃப் மணினா ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த பாண்டில் ஒரு பார்ட் ஆஃப் த மணியை போடுறீங்க. ஸோ அதில் ஒரு பார்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னா என்பிஎஸ் டியர் டூ. நீங்கள் என்பிஎஸ் டியர் டூ ஏன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன்னா, ஸோ இது என்பிஎஸ் டியர் டூவோட ரிட்டர்ன்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் இவங்க கொடுத்துருக்குறாங்க. என்பிஎஸ் தெரிஞ்சவங்களுக்கு டியர் ஒன் அண்ட் டியர் டூ ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். டியர் ஒன்லேயும் பாண்ட் இருக்கும், டியர் டூலேயும் பாண்ட் இருக்கும். நீங்கள் எப்போவுமே டியர் டூ பாண்ட் போகிறது பெஸ்ட். ஏன்னா டியர் ஒன் பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் காசு 60 ஏஜுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும் அண்ட் அதை ஃபுல்லாகவும் நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ உங்களோட மணியை பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டியர் டூ பாண்ட்ஸில் போகிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஏன்னா நீங்கள் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்கள் காசை நீங்கள் எப்போ வேணால் விட்ரா பண்ணிக்கலாம். ஒரு 3-4 டேஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகி திரும்ப. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு காயின்ஸ் வந்து ஜெரோதாவோட ஆப், நீங்கள் அதில் போயிட்டு பாண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் பாண்ட்ஸ் கிடைக்கும். கார்ப்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், டைனமிக் பாண்ட்ஸ், அப்படி நிறைய பாண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஃபண்ட் எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோட். ஓகே. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் லெட்ஸ் சே 10,000 போடுறீங்கன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபஸ்ட் ஒரு தடவையும் அவங்க எக்ஸ்பென்ஸுக்காக எடுக்கிறாங்க ஆர் அசட் மேனேஜ்மெண்ட்டுக்காக எடுக்கிறாங்கிறது தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நீங்கள் எப்போவுமே டைரக்ட் போகிறது உள்ளலே பெஸ்ட் பிகாஸ் ரெகுலரோட சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். மேபி அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க அவங்க அதிகமாக உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்கன்னு, பட் அது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் டைரக்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் எக்ஸிட் லோட். எக்ஸிட் லோட்னா நீங்கள் எப்போ உங்கள் அமௌண்ட்டை எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு காசை நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஃபண்டுக்கு எக்ஸிட் லோட் நன்னாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணால் காசு எடுத்துக்கலாம், எந்த சார்ஜஸும் கிடையாது. அண்ட் டைரக்ட் பிளான் போகும்போது உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.30. ஏன் பாண்ட் ஃபண்டில் சொல்கிறோன்னா இந்த கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இட் இஸ் அ ஸ்டெடி க்ரோத். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வரும், உங்களுக்கு பெரிய பயம் இருக்காது. ஸோ ஒரு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் அதை பொறுத்து இருக்காது. ஸோ ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த ஃபண்ட் இந்த 1 இயரில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் 9.40 கிடச்சிருக்குது ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. 5 இயர்ஸில் 8.50 ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு பாண்ட் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அண்ட் சிஏஜிஆர் வச்சு நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு பார்த்துக்கலாம். இதுலேயே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஆஸ் ஐ செட், நீங்கள் சப்போஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அண்ட் இதில் ஒரு பெரிய கேபிட்டல் போடும்போது உங்களுக்கு ஒரு ரிஸ்க் பயமாக இருக்குது. ஸோ ஒரு மேபி அந்த பேங்க் வந்து ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கிச்சுன்னா உங்களோட பெரிய ஃபண்டு லாக் ஆயிரும் ஆர் டிசால்வ் ஆயிரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறவங்க இதுலேயுமே லம்சம் ஆப்ஷன் போட்டு நீங்கள் ஆல்ரெடி என்ன தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த லம்சம் அமௌண்ட்டை நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அந்த ரிட்டர்ன்ஸும் கிடைச்சிக்கும். அட் த சேம் டைம் ஒரு கம்பெனியை பொறுத்து இந்த பாண்ட் இருக்காதனால ஸோ ஒரு பெரிய ஒரு சப்போஸ் ஒரு பாண்ட் ஏதாவது கேன்சல் ஆச்சுனாலும் பெரிய ஃப்ளக்சுவேஷனில் ஆர் ஃபுல் கேபிட்டல் லாஸில் நீங்கள் மாட்ட மாட்டீங்க. ஓகே. ஆர் இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் சிப் போகலாம். சிப் போனீங்கன்னா உங்களோட பாண்டில் பாண்ட் ஃபண்டில் நீங்கள் தேவையான சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு நீங்கள் பாண்டை அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. தேட் இஸ் ஆல்சோ அ பெஸ்ட் ஆப்ஷன். தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட டைமுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா. அண்ட் உங்களோட என்ன வீடியோ தேவை இருக்குங்கிறத கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Thanks for your time guys. Stay invested.